இப்போ சம்பார புளி சொல்லுவா, இல்லாட்டம் கொத்தமல்லி பொடின்னு சொல்லுவா, அது பண்ணி காட்டுறேன். ஓகே, அதுக்கு வந்துட்டு முத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், மிளகாய் வைத்தல். அது நம்ம சாதாரண இந்த மிளகாய் பொடிக்கெல்லாம் வறுக்கிற மாதிரி வச்சுக்கணும். கொஞ்சம் வெல்லம் புளி, பின் இந்த கொத்தமல்லியை நல்லா அலம்பி நல்லா வெள்ளம் இல்லாதக்கி உலர்த்தி வச்சுக்கோங்க. ஓகே, அது நான் வறுக்கிறத காமிக்கிறேன். ஓகே, எப்படி இருக்குது அளவு? அளவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஊத்தம்பருப்பும் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் போட்டுவோங்க. ஓகே, நான் வந்து டேபிள் ஸ்பூனும் வந்து மஞ்சள் டீஸ்பூன் வந்து 3 டீஸ்பூன் போட்டாலாக்கும் 1 டேபிள் ஸ்பூன். ஓகே, அது போட்டுங்கோ. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வத்தல் போட்டுங்கோ. நான் கொஞ்சமாக தான் காரம் வேணும், என்ன கம்மியாக தான் போட்டுருந்தேன். சரி, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது? தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி அது உப்பு. சரி, இதை தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி வறுக்கணும். புளியை வறுத்தெடுத்துங்கோ. புளி இந்த காயர் எண்ணெயில் போட்டால் அது வறுத்து வரும். தேங்கிருக்கு புளி அந்த சுட்டா தான் பொடிக்க வரும். அதனால பொடிக்க வரும், அப்ப மொறு மொறுன்னு ஆகும். அப்பதான் அது வெள்ளாம்சம் போகும். இதே கருப்பு புளி தான், அது இதே நல்லா கருத்துண்டாகணும். இது இப்போ ஒரு பிரவுன் புளி ஆகணும், இந்த கலர் வரும் வறுக்கிறதுக்குள்ள. உங்களுக்கு இது மொறிஞ்சாத்துக்கு முளகூட்டலுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் தோசைக்கும் இட்லிக்கும் எல்லாம் தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் சைடிஷாக தொட்டுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று நல்லா இருக்கும். இது இப்போ நல்லா பொரிஞ்சாச்சு, அதை எடுத்து வச்சுவோங்கோ. இது வந்து ஆறுனா உங்களுக்கு கரகரன ஆகிடும். இப்போ கொஞ்சம் தாத்தான் இருக்கும். இப்போ பெருங்காயம் போட்டுவோங்கோ. பெருங்காயம் பொரிஞ்சு விட்டு 2 டேபிள் ஸ்பூன் உத்தம்பருப்பு. நான் இப்போ பண்ணுறேனே அந்த இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, மிளகாய் வைக்கணும் போட்டு நல்லா செவக்க வறுத்துவோம். என்ன செவக்கட்டும்? நல்லா செவக்கட்டும். இந்த கேஸ் அணைச்சி விட்றேன். இது இந்த அளவுக்கு ப்ரௌனாக ப்ரௌனாக வறுக்கணும். இது சூடு ஆறிட்டு இது புளி வெல்லம் இல்லாமல் ஒன்று பொடிச்சுக்கணும், உப்பும் போட்டுட்டு. ஓகே, என்னட்டு இந்த கொத்தமல்லியை சும்மா ரெண்டாக வெட்டிட்டு 4 கருவேப்பிலை கொத்தும் போட்டுவோங்க. அதில் இப்போ இதில் போட்டு விடலாம். அது அதே போட்டு விடலாம். சொன்னது அது வறக்கணும்னு இல்லை, சும்மா சூடாகிறதுக்கு தான் நான் போட்டுருக்கேன். எப்படியும் பொடிஞ்சு விடு. அப்போ இந்த கொத்தமல்லியை நம்ம கொஞ்சம் கட் பண்ணிட்டு வச்சுக்கோம். ஓகே, கொஞ்சம் ரஃபாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ரஃபாக கட் பண்ணேன்னு வச்சா நமக்கு மிக்சியில் நமக்கு போகிறதுக்கு வேண்டிட்டு. ஓகே, மற்ற மிக்சியில் போகாதே, அதுக்கு வேண்டி சும்மா ரஃபாக கட் பண்ணி வச்சுருப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இதை ட்ரை ஐட்டம்ஸ் புளி வெல்லமோட உப்பும் சேர்த்து பொடிச்சுட்டு பின் இதையும் சேர்த்து ஒன்று வச்சுருக்கணும். பொடிக்கணும், அதை பொடிச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரிக்கு. ரொம்ப நைஸாக பொடிக்கண்டா, குறைவாக பொடிச்சா போயிடும். ஓகே, இதில் வந்து இந்த இதை போட்டுட்டு பொடிச்சுக்கணும். அலம்பி நல்ல வெள்ளம் இல்லாமல் வெள்ளாம்சம் இல்லாக்கி இது பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இது ஒரு திதிரிச்சா மறுபடியும் அதை போட்டுக்கலாம், கீழே போயிடும். பொடிச்சுட்டு காட்டு. இதில் கொள்ளாத்தினால பொடி ஒன்னூட பொடிச்சுட்டு இதாகிடும். அது அரைச்ச உடனே எல்லாம் கீழே போயிடும். அதையும் ஈஸியாக தான் உண்டாக்கலாம். அந்த அதையும் போட்டு தெரிச்சு அவ்வளோதான். இப்படி பொடிச்சிருக்கேன். ஓகே, இது இப்படியே நீங்கள் பவுலில் போட்டு வச்சுருந்தாலும் சரி, இல்லை இது உருட்டி உருட்டி வச்சிருந்தாலும் பரவாயில்ல. இந்த வேப்பில கட்டி ஆட்டமா. ஓகே ஓகே, வேப்பில கட்டிச்சானே எல்லாருக்கும் சில பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரியும். ஆனாலும் வேப்பில கட்டி உருண்ட உருண்டை சின்ன சின்ன உருண்டையை எடுத்து வச்சுன்னா அந்த ஒரு உருண்டையை அன்னைக்கு எடுத்துட்டா போயிடும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஒரு ஸ்பூனையும் போட்டு வச்சுருந்தா போயிடும். போட்டுண்டா நல்லா இருக்கும், வாசனையும் சூப்பராக இருக்குது. ஆனால் அது தொட்டுண்டு பார்த்தா தான் ருச்சி தெரியும். ஆமாம், அது இப்படி இத்தனை நல்லா இருக்கா
എന്ന് ചൊല്ലി തോന്നും. അപ്പടി ഇരിക്കും. എല്ലാം ട്രൈ പണി പാരു. കൊത്തമല്ലി എല്ലാത്തിലും കടക്കാറുള്ളത്. ഇപ്പൊ പൊതിന പിടിക്കുന്നുള്ളവ പൊതിന പിടി പോട്ട് അരച്ചൊക്കെ വെച്ചിക്കലാം. നന്നായിരിക്കും. ഇത് കൊത്തമല്ലി മാത്രം പോട്ടിരിക്ക നന്നായിരിക്കും. അത് തൊട്ടുണ്ടോ നളകി ചെയ്ത് പാരുമ്പോ എപ്പി ടേസ്റ്റ് പിടിക്കറുള്ളത് പാരുമ്പോ.